எவ்வளோ ஃபாலிக்கிள்ஸ் இருக்கோ அவ்வளோதான் வளரும். நியூவாக நம்ம ஒரு ஃபாலிக்கிளை வந்து வர வைக்க முடியாது. எஸ்பெஷலி இந்த செகண்ட் வேவ் முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய பேருக்கு வந்து ரொம்ப வந்து ஹேர் லாஸ் இருந்தது, அன்கன்ட்ரோலபிளாக. அது ஏன்னா ஹேரை வந்து க்ளீனாக வச்சுட்டு நல்ல குட் ஹெல்தி ஃபுட், குட் ஸ்லீப்பே வந்து குட் ஹேரை வந்து கொடுக்கும். இப்போ வந்து ஹேர் லாஸ் அப்படின்றது எல்லாருக்குமே எப்பயுமே இருக்கிற ப்ராப்ளம். அந்த ஹேர் லாஸ்க்கு வந்து என்ன பண்ணலாம், அண்ட் அது வந்து எப்படி சொல்கிறதுன்னா காடு மாதிரி மூடி வளரணும் அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லுவாங்க. அந்த மாதிரி ரொம்ப அடர்த்தியாக வளரணும் அப்படின்னா என்ன ஃபாலோ பண்ணணும்? ஸோ ஹேர் டென்சிட்டி அப்படின்றது வந்து ஒவ்வொருத்தங்களுக்கும் இண்டிவிஜுவல். ஸோ எவ்வளோ ஃபாலிக்கிள்ஸ் இருக்கோ அவ்வளோதான் வளரும். நியூவாக நம்ம ஒரு ஃபாலிக்கிளை வந்து வர வைக்க முடியாது. ஸோ இருக்கிறத வந்து நம்ம நல்லா க்ளீனாக வச்சுக்கலாம். ஸோ சில பேருக்கு வந்து சில வியாதிகள் இருக்கும்போது முடி கொட்டும். லைக் இப்போ வந்து ரொம்ப நாள் ரொம்ப சீரியஸ் டிசீசஸ், மேஜர் சர்ஜரிஸ் இல்லைனா ஃபீவர் வந்ததுன்னா அவங்களுக்கு வந்து ஒரு சடன்னாக வந்து எல்லா ஹேரும் கொட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கோவிட் வந்தது, எஸ்பெஷலி இந்த செகண்ட் வேவ் முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய பேருக்கு வந்து ரொம்ப வந்து ஹேர் லாஸ் இருந்தது, அன்கன்ட்ரோலபிளாக. அது ஏன்னா அவங்க சிவியராக அந்த பாடி வந்து ஒரு ஸ்ட்ரெஸ், கோவிட் வந்து இட் வாஸ் அ கிரேட் ஸ்ட்ரெஸ் எல்லாருக்குமே. அந்த பாடியில் ஃபீவர் வந்து ரொம்ப ஹாஸ்பிட்டலைஸ் பண்ண பேஷண்ட்ஸ்க்கெலாம் நிறைய வந்து ஹேர் லாஸ் இருந்தது. ஸோ அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன். இன்னொன்று வந்து ஹார்மோன் ரிலேட்டட் ஹேர் லாஸ், இது ஃபீமேல்ஸ்க்கும் வரலாம் மேலுக்கும் வரலாம், ஆண்ட்ரோஜெனடிக் அலோபேஷியா அப்படின்ட்டு. ஸோ எந்த கேட்டகரியில் உங்களுக்கு அந்த ஹேர் ஃபால் வருது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். இன் ஜென்ரல் ஹேரை வந்து க்ளீனாக வச்சுட்டு நல்ல குட் ஹெல்தி ஃபுட், குட் ஸ்லீப்பே வந்து குட் ஹேரை வந்து கொடுக்கும். இன்கேஸ் ஹேரோட டெக்ஸ்சர் டென்சிட்டி எல்லாமே ஜெனட்டிக் தான், அது மாற்ற முடியாது. இப்போ வந்து பொடுகு அப்படின்றது ஹேரில் பெரிய ப்ராப்ளம். அந்த பொடுகு வந்து எதனாலெல்லாம் வரும், அது வந்தால் என்ன பண்ணணும்? பொடுகுன்றது ஸ்கேல்பில் வர ஒரு விதமான இன்ஃப்ளமேஷன். ஸோ அது வந்து சின்னதாக க்ரீஸியாக இருக்கும் சில பேருக்கு, சில பேருக்கு அந்த பொடி பொடியாக பொடுகு மாதிரி வரும். ஸோ சில பேருக்கு வந்து இந்த காது பின்னாடி, அப்புறம் வந்து மூக்கு சுற்றி, அப்புறம் சில குழந்தைங்களுக்கு கூட வந்து பொடுகு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக வரும். ஸோ ஆம்பிட்ஸில், அப்புறம் தொடை சேர்கிற இடத்துல, இதெல்லாம் குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப காமனாக பார்க்குறது. பிறந்த குழந்தைங்க கூட உச்சந்தலையில் ஸ்லைட்டாக வந்து அந்த டேண்ட்ரஃப் இருக்கும். ஸோ டேண்ட்ரஃப்ன்றது வந்து சின்ன வயசுலேருந்து பிரியங்க வரைக்கும் இருக்கிற ஒரு ப்ராப்ளம் தான். ஸோ இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிறது? டேண்ட்ரஃப் இஸ் நாட் சீரியஸ் ப்ராப்ளம் கிடையாது, ஆனால் நல்லா கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கலாம். ஷாம்பூஸ், ஆன்டி ஃபங்கல் ஷாம்பூஸ் இருக்குது. ஸோ அப்புறம் சில ரொம்ப ஜாஸ்தியாகி ரொம்ப இன்ஃப்ளமேஷன் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா ஒரு ஷார்ட் கோர்ஸ் ஆஃப் ஸ்டீராய்டு ஆயின்மெண்ட்ஸோ லோஷன்ஸோ போட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி எப்போவுமே ஒரு மெயின்டெனன்ஸ் ரெஜீம் வச்சுக்கிட்டிங்கன்னா அதை கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து ஸ்கின்னில் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஏதாவது ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சுனாலோ இல்லை வந்து நமக்கு தீக்காயங்கள் ஏற்பட்டாலோ அந்த அந்த ஸ்கின் வந்து நல்லா டார்க் ஆயிரும். அந்த இடத்துல வந்து நம்மளோட அந்த பழைய ஸ்கின் வந்து எப்படி ரீப்ளேஸ் பண்ணுவீங்க? இப்போ தீக்காயம்னா என்ன டெப்த்தில் அது வருதுன்றது பொறுத்து இருக்குது. ஸோ லேஸாக தான் வருது அப்படின்னா நார்மல் ஸ்கின் வர நிறைய சான்சஸ் இருக்குது. கொஞ்சம் டீப்பராக போயிடுச்சுன்னா அது நல்லா ஸ்காராக வந்துடும். சில பேருக்கு அந்த ஜாயிண்ட்லலாம் வந்ததுன்னா அது ஸ்காராக வரும்போது அதில் கான்ட்ராக்சர் மாதிரி ஃபார்ம் ஆகிடும், அது வந்து அது மூவ் பண்ண முடியாமல் இருக்கும். அந்த மாதிரிலாம் அது வந்து எடுத்து விடுறதுக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி தான் பண்ணி ஆகணும். சில டைம் வந்து ஸ்கார் மட்டும் இருக்குன்னா அதுக்கு வந்து லேசர்ஸ்லாம் வந்துருச்சு, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லேசர்ஸ், அதெல்லாம் நம்ம ட்ரை பண்ணலாம். இப்போ நீங்கள் வந்து கிளென்சர் அண்ட் மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணணும்னு சொன்னீங்க. ஸோ அதெல்லாம் வந்து இப்போது கடையிலேருந்து வாங்கும் போது அதிலலாம் கெமிக்கல் இருக்கும் அப்படின்றதுனால அது நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இயற்கையாகவே மாய்ஸ்சரைசர் என்னது, இயற்கையாக இருக்கிற கிளென்சர் என்னது? இயற்கையான கிளென்சர்னு ஒன்றும் இல்லை. இயற்கை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா வாட்டர் தான் கிளென்ஸ் பண்ணும். ஸோ யூ நீட் சம்திங் எ சோப். சி, வெளியில் போய் காஸ்ட்லியாக வாங்கணுன்றது அவசியமே கிடையாது. நீங்கள் சிம்பிள் சோப்பே இட்ஸ் அ குட் கிளென்சர் தான். இன்கேஸ் ரொம்ப பர்ஃபெக்டாக வாங்கணுன்னா பிஹெச் பேலன்ஸ்ட் சோப் வாங்கிக்கலாம், அந்த மாதிரி வாங்கிக்கலாம். நீங்கள் டெர்மடாலஜிஸ்ட் கிட்ட போனாலே அவங்க வந்து மெடிக்கல் கிரேட் ஆஃப் மாய்ஸ்சரைசர்ஸ் கொடுப்பாங்க. இப்போ வந்து நிறைய பேருக்கு இந்த நெக் பேக் சைட்லலாம் வந்து ரொம்ப கருப்பாக இருக்கும், அந்த இடம் மட்டும் ஆடாக தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் எதனால் வருது? நெக்கில் வர பிக்மெண்டேஷன் வந்து சில பேருக்கு வந்து கொஞ்சம் குண்டாக இருந்தால் நெக்கில் ஆம்பிட்ஸ்லலாம் நல்ல பிக்மெண்டேஷன் வரும். ஸோ இதுவும் வந்து ரொம்ப ஒரு அலார்மிங் சைன் தான். ஃப்யூச்சரில் அவங்களுக்கு டயபெட்டிஸ் வர்றதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. இவங்களுக்கெல்லாம் என்ன ஆகும்னா இன்சுலின் லைக் க்ரோத் ஃபேக்டர் அப்படின்ற ஹார்மோன் வந்து அதிகமாக இருக்கிறதுனால
கழுத்து அப்புறம் ஆம்பிட்ஸ் எல்லாம் அந்த திக் ஸ்கின் அப்புறமா வந்து கருப்பாக மாறிடுது. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து அந்த ஹார்மோன்ஸ்லாம் நார்மலாக வரும்போது அது அதுவே மறைஞ்சு போயிடும். இப்போ வந்து முதுகு சைடில் வந்து நிறைய பேருக்கு அந்த பிம்பிள் பிம்பிளாக அந்த நிறைய இருக்கும். ஸோ அது எதனால் வருது, அதுலேருந்து எப்படி முதுகுலேயும் பிம்பிள்ஸ் வரலாம், எப்படி நம்ம முகத்தில் பிம்பிள்ஸ் வருதோ அந்த மாதிரி முதுகுலேயும் வரலாம். அதனால் வர பிக்மெண்டேஷன் வந்து அதுக்கு வந்து சில காஸ்மெட்டிக் ப்ரொசீஜர்ஸ் பண்ணால் சரியாக போகும். சில பேருக்கு ஃபார் அன்னோன் ரீசனே அந்த வந்து பேக்கில் வந்து கொஞ்சம் அந்த ப்ளவுஸ் லைனில் நிறைய வந்து பிக்மெண்டேஷன் வரும். அது ஏன் வருதுன்னா அவங்க வந்து கான்ஸ்டண்ட்டாக ரப் பண்ணுறது அந்த மாதிரி யூஸ் பண்ணாங்கன்னா அந்த மாதிரி பிக்மெண்டேஷன் அந்த ப்ளவுஸ் லைனில் வரும். அது ஏன் வருதுன்னா இட் பிகாஸ் ஒரு ப்ரோட்டீன் டெபாசிட்ஸ் அந்த ஸ்கின்னுக்கு கீழே, ஏன்னா கான்ஸ்டன்ட் ஃப்ரிக்ஷன் இருக்கும்போது அந்த மாதிரி டெபாசிட்ஸ் ஆகும். அது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட் டு ட்ரீட், அது பேர் அமைலாய்டோசிஸ். அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு பிளாக் பிக்மெண்ட் வரும். ஸ்கின் கேன்சர் பற்றி சொல்லுங்களா, அது வந்து நார்மலாக அது ஸ்கின் கேன்சர் வந்து அவ்வளோவா நம்ம கேள்விப்பட்டதில்லை. ஸோ ரேராக கூட அது அந்த விஷயங்கள் வரலாம். ஸோ அந்த ஸ்கின் கேன்சர் எப்போ வரும், எதனாலலாம் வரும், அது வராமல் எப்படி பார்த்துக்கிறது? சரி, நம்ம நாட்டில் ஸ்கின் கேன்சர்ஸ் ரொம்ப கம்மி தான். ஸோ ஏன்னா நம்மளோட ஸ்கின் டைப் அந்த மாதிரி, யூஸ்வலாக வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் தான் ஸ்கின் கேன்சர்ஸ் ரொம்ப அதிகம். ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கின் கேன்சர்ஸை ப்ரிவெண்ட் பண்ணோன்னா குட் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணாலே போதும். இங்கே வந்து பேசல் செல் கார்சினோமா அப்புறம் மெலனோமாஸ் இதெல்லாம் காமனாக வந்து இந்தியாலேயும் வருது. ஸோ இது வந்து ஒரு சின்ன அல்சர் மாதிரி வரலாம் ஃபேஸில். சில பேருக்கு வந்து நகங்களில் வந்து ஒரு திடீர்னு ஒரு பிக்மெண்ட் வருது, அது வந்து கொஞ்சம் ப்ளீட் ஆகுது, ரொம்ப இர்ரெகுலராக இருக்குது பார்க்குறதுக்கு அப்படின்னா அது உடனே போய் செக் பண்ணும். சில பேருக்கு வந்து மச்சம் வரும். ஸோ சாதாரணமாக எல்லாருக்குமே மச்சம் இருக்கும். இப்போ திடீர்னு ஏதாவது ஒரு மச்சம் வந்து பெருசாகுது, அதுலேருந்து ரத்தம் வருது அப்படின்னா உடனே நம்ம போய் செக் பண்ணிக்கணும். அது வந்து ஸ்கின் கேன்சராக இருக்க சான்சஸ் இருக்குது. இப்போ மேக்கப் ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது மூலமாக ஸ்கின்னுக்கு வந்து எவ்வளோ அலர்ஜிஸோ இல்லை வந்து என்ன சைட் எஃபெக்ட்ஸ் வரும், அதுலேருந்து நம்மளை வந்து ப்ரிகாஷ்னரியாக அதுலேருந்து நம்மளை இது பண்ணுறது எப்படி? நிறைய மேக்கப் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் அதே மாதிரி டிஃப்ரெண்ட் பிக்மெண்டேஷன்ஸ் வருது. ஃபஸ்ட்டு வந்து அலர்ஜி வரலாம், காண்டாக்ட் டெர்மடைட்டிஸ் வரலாம், இன்னொன்று வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிக்மெண்டேஷன் வருது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லிப் கலர்ஸ், ரொம்ப நான் ரொம்ப காமனாக பார்க்குறது வந்து இந்த லிப் கலர்ஸ் தான். ரொம்ப ரொம்ப நாள் யூஸ் பண்ணுறாங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிக்மெண்டேஷன் வருது. ஏன்னா அந்த அதில் இருக்கிற அந்த லிப் கலரில் இருக்கிற பிக்மெண்ட்ஸ்க்கு அது ஒரு அலர்ஜிக் ரெஸ்பான்ஸ் ஒன்று. இன்னொன்று வந்து சில பேருக்கு வந்து காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்ணும்போது வாயை சுற்றி சின்ன சின்ன ரேஷஸாக வரும், பெரிய ஒரு டெர்மடைட்டிஸ்னு அது வரலாம். இன்னொன்று என்னென்னா ரொம்ப நாள் காஸ்மெட்டிக்ஸ் வந்து சரியாக வந்து அவங்க ரிமூவர் மேக்கப்ஸ்லாம் ரிமூவ் பண்ணாமல் விட்டுட்டாங்க அப்படின்னாலும் அலர்ஜிஸ் வரும், அதனால வந்து பிக்மெண்டேஷன் வரும். அதனால் நீங்கள் தேவைன்னா மட்டுமே வந்து ஃபவுண்டேஷன்ஸோ க்ரீம்ஸோ யூஸ் பண்ணுங்கள். இன்கேஸ் அது வந்து தவிர்க்க முடியாது, அது ப்ரொஃபஷன் அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் வந்து கரெக்டான நல்ல ப்ராடக்ட்ஸாக யூஸ் பண்ணும்போது வந்து அதை இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். அதுவும் நீங்கள் மேக்கப்லாம் கரெக்டாக ரிமூவ் பண்ணணும். நைட் பெட் டைமில் ஐ மேக்கப்பாக இருந்தாலும் சரி, ஃபேஸ் மேக்கப்பாக இருந்தாலும் சரி, கரெக்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு மாய்ஸ்சரைஸ் பண்ணிட்டு தூங்கணும். ஸ்கின் டேன் அப்படின்னா நம்ம இயற்கையாகவே நம்ம டைப் ஆஃப் ஸ்கின்னுக்கு வந்து நிறைய மெலானின் கண்டென்ட் அதிகம். ஸோ நம்ம வந்து ஸ்கின் வந்து சன்னில் எக்ஸ்போஸ் ஆகும்போது ஈஸியாக டேன் ஆகிடும். ஸோ இதை எப்படி ப்ரிவெண்ட் பண்ணுறதுன்னா யூஸ்வலாக 10-4 சன்னை வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். இன்கேஸ் நீங்கள் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிட்டு போங்க, கொடை எடுத்துகிட்டு போங்க முடிஞ்ச வரைக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் ப்ரிகாஷன்ஸ்லாம் எடுக்கும்போது அந்த ஸ்கின் டேனிங்கை வந்து ப்ரிவெண்ட் பண்ணலாம். இப்போ ப்ரிவெண்ட் பண்ணுறது ஓகே, டேன் வந்ததுக்கப்புறம் அதை வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறது? அதுக்கு லைட்டனிங் க்ரீம்ஸ் இருக்குது. ஸோ அந்த க்ரீம்ஸ் யூஸ் பண்ணலாம். காஸ்மெட்டிக் ப்ரொசீஜர்ஸ் இருக்குது, கெமிக்கல் பீல்ஸ், லேசர் லைட்டனிங் ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் பண்ணிக்கலாம். மேம், இவ்வளோ நேரம் உங்களோட வேல்யூபிள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்காக நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க ஸ்கின் கேர் பற்றி. நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் இதில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப நன்றி.